தொடர் மழையால் தமிழகம் முழுவதும் உள்ள பல ஏரிகள் நிரம்பியுள்ளன தமிழகத்தில் பதினான்காயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்பது ஏரிகள் உள்ளன அதில் ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஏழு ஏரிகள் முழு அளவில் நிரம்பியதாக பொதுப்பணித்துறை வட்டாரங்கள் கூறின நானூற்று எண்பத்தி ஏழு ஏரிகள் தொன்னூற்றி ஒரு சதவீதத்துக்கு மேல் நிரம்பின எண்ணூற்று எழுபத்தி ஆறு ஏரிகள் எண்பத்தி ஒன்று முதல் தொண்ணூறு சதவீதமும் எண்ணூற்று முப்பத்தி நான்கு ஏரிகள் எழுபத்தி ஒன்று முதல் எண்பது சதவீதமும் ஆயிரத்து நானூற்று எண்பத்தி ஓரு ஏரிகள் ஐம்பத்தொன்று முதல் எழுபது சதவீதமும் நிரம்பியுள்ளது இரண்டாயிரத்தி எழுபத்தி மூன்று ஏரிகளில் இருபத்தி ஆறு முதல் ஐம்பது சதவீதம் வரை நீர் நிரம்பியது நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது ஏரிகளில் ஒன்று முதல் இருபத்தி ஐந்து சதவீதம் வரை நீர் நிரம்பியுள்ளது அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் முன்னூற்று இரண்டு ஏரிகள் நூறு சதவீதம் நிரம்பின செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருநூற்று நாற்பத்தி மூன்று ஏரிகளும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நூற்று பதினைந்து ஏரிகளும் மதுரை மாவட்டத்தில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு ஏரிகளும் தென்காசி மாவட்டத்தில் இருநூற்று இருபத்தி ஆறு ஏரிகளும் சென்னை மாவட்டத்தில் இரண்டு ஏரிகளும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் முப்பத்தி ஆறு ஏரிகளும் முழுமையாக நிரம்பியுள்ளன ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி இரண்டு ஏரிகளில் நீர் இருப்பே இல்லை சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்து நானூற்று அறுபது ஏரிகளில் ஒரு ஏரி கூட முழு கொள்ளளவை எட்டவில்லை அரியலூர் தர்மபுரி கரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பெரம்பலூர் திருச்சி திருவாரூர் ஆகிய மாவட்டங்களிலும் ஒரு ஏரி கூட முழுமையாக நிரம்பவில்லை என்று பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது